இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பங்களுக்கு ரேஷன் கடை மூலமாக இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு பார்த்தீங்கன்னா, கொரோனா காரணமாக மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைந்து வரும் நிலையில், அடுத்த மாதத்துடன் வந்து கரீஃப் கல்யாண் திட்டம் முடிவடைய இருந்த நிலையில், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை நீடிப்பதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் தற்போது வெளியிடம் முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா அல்லது க்ளோஸில் இருக்கான்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா, ஃபஸ்ட் எழுதுனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகம், அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகம். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்தோடைய பேர்லாம் இருக்கும், உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய தாலுக் எதுவாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கடைக்கான குறியீடு, கடை பொறுப்பவருடைய பெயர், கடையின் பெயர் எல்லாமே இருக்கும். கடையின் பேர்னு இருக்குல்ல, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். 16GP 145BY சொல்லியிருக்கும். கடை குறியீடு என்னை வந்து செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட ரேஷன் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நியாய விலை கடை தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இருக்காது, அதை ஹைட் பண்ணிருப்பாங்க. செயல்பாட்டு வகை, கடையுடைய பெயர், ஏஜென்சியுடைய பெயர், எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதற்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பாட்டம்லேயே அதனுடைய லிஸ்ட் இருக்கும், யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகை, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கன்வெர்ஸில் கன் பண்ணுங்கள்.